வணக்கம் மக்களே, நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஜாப் போர்ட்டல் சைட்ல தான் இருக்கோம். அது யாரு இந்த சைட்டுல போஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஃபோசிஸ் கம்பெனியோடைய கெரியர் வெப்சைட்ல தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ இன்ஃபோசிஸ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பிக் எம்என்சி கம்பெனி. ஸோ அவங்க யார் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாவா டெவலப்பர், டாட் நெட் டெவலப்பர், ஒரக்கல், எஸ்கியூஎல் டெவலப்பர், மெயின் ஃப்ரேம், ஆங்குலர் டெவலப்பர், டெவாப்ஸ் டெவலப்பர். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து நிச்சயமா ஜாவா தெரிஞ்சிருக்கும், டாட் நாட் தெரிஞ்சிருக்கும், ஆரக்கிள் தெரிஞ்சிருக்கும், மெயின் ஃப்ரேம் தெரிஞ்சிருக்கும், ஆங்குலர் தெரிஞ்சிருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தாலும் டெஃபினட்டா அப்ளை பண்ணுங்க. இது எங்க இந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குர்காவ்ல தான் இந்த ஒரு போஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கு, ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றேன். ஸோ வந்து நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி ஃபர்தராக அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம், ரைட்டா? இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜாப் ஐடி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கிளியர் கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க, 3 இயர்ஸ் அண்ட் அபவ். ஸோ இவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், ப்ளஸ் இவ்வளோ டெவலப்பர் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹை பேயிங் ஜாபாக தான் இருக்கும். ஸோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது டெஃபினட்டாக இட் வில் பி இன் லேக்ஸ் தான் சொல்ல முடியும். அதை தான் நான் இங்கே வந்து பதிவு பண்ணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். ஸோ ஜாப் டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹையரிங் ஃபார் குர்காவ் ஜாவா டாட் நெட் ஆரக்கல் PLSQL மெயின் ஃப்ரேம் ஆங்குலர் டெவாப்ஸ் டெவலப்பர். ஸோ இது தான் வந்து அவங்களுடைய ஜாப் டைட்டிலாக இருந்திருக்கு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டிசைன் பிரின்சிபல்ஸையும் ஆர்கிடெக்சரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்புறம் குவாலிட்டி ப்ராசஸ் அண்ட் எஸ்டிமேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ராஜெக்டோட டொமைன் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறதும் சரி, கோட் பண்ணுறதும் சரி, அது பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. டெஸ்ட் கேசஸை ரைட் பண்ணி அதெல்லாம் சினாரியோ பேஸ்டாக ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் எஸ்டிஎல்சி, ஏதோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும். எஜேல் மெத்தடாலஜிஸும் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, டெக்னாலஜிஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் லாஜிக்கலாக திங்க் பண்ணி எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படின்றது இங்கே வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. இன்னும் இன்டெப்த் சொல்லியிருக்காங்க, ப்ரைமரி ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டாட் நெட்டு, டெவாப்ஸு, ஜாவா, ஜாவாவில் மைக்ரோ சர்வீசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட்டு, அப்புறம் மெயின் ஃப்ரேமு, ஆரக்கல், டெக்னிக்கல் ஆரக்கல்ல பார்க்கும்போது ஆரக்கல் PL, SQL, அதுக்கப்புறம் UIN மார்க்கப் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நோட் JS, அதே மாதிரி ரியாக்ட் JS, அப்புறம் வந்து ஆங்குலர் JS, நம்ம HTML, CSS, JavaScript, Bootstrap, jQuery, HTML5, CSS3, ஆங்குலர் JS, ஆங்குலர் 2, ஆங்குலர் 4, ஆங்குலர் 5, ஆங்குலர் 6, 7, 8, அதே மாதிரி ஆங்குலர் .js. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு இருந்தீங்கன்னா, பிகாஸ் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத அவங்க கிளியர் கட்டாக சொல்லியிருந்திருக்காங்க. இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக் எஜுகேஷனல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்ஜினியரிங் படிச்சிருந்திருக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ் லைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இங்கே அப்ளை அப்படின்ற ஒரு பட்டன் போகுது. இந்த அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ் ஏற்கனவே ஒரு லாகின் பேஜ் வரும். ஸோ அந்த லாகின் பேஜில் வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். எதர் யூ கேன் யூஸ் உங்களோட கூகுளோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, மிடில் நேம் என்ன, உங்களோட ஐடி என்ன, கண்ட்ரி கோடு என்ன, ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஐ அக்னாலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பண்ணி பாருங்க என்ன வருது அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன் இந்த மொபைல் நம்பர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்தராக வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே அந்த மூலயமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்த பிறகு அது வந்து வேறு ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த பேஜில் தான் நம்ம வந்து ப்ரொஃபைலாக நம்மளோட ரெசியூமேவை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்மளோட பற்றின ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு
பேஜில் தான் நமக்கு இது வந்து எடுத்துகிட்டு போகுது. இது வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்குரிய ஜாப் தான் வந்து, பட் இட் இஸ் அ ஹை பேயிங் ஜாப். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்லை பிரேக் எடுத்திருந்திருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சராக கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்ககிட்ட அவங்க கேட்குற இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி கூட லைக் 80 to 90,000 பர் மந்த் கொடுக்குற மாதிரி ஒரு பேக்கோடைய சேலரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் அப்ளை ஃபார் இட். மறக்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நன்றி.